வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2023 மே மாதத்துக்கான எரிபொருள் விலையை கத்தார் எனர்ஜி அறிவிச்சிருக்காங்க. சமீபத்திய புதுப்பிப்பின்படி பிரீமியம் பெட்ரோலோட விலை லிட்டருக்கு கத்தாரி ரியால் 1.95 இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. மே மாதத்தில் சூப்பர் கிரேட் பெட்ரோலோட விலை அண்ட் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சூப்பர் கிரேட் பெட்ரோலோட விலை கத்தாரி ரியால் 2.10 இருக்கு. அதே சமயத்தில் டீசலோட விலை லிட்டருக்கு கத்தாரி ரியால் 2.05 இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. பொது சாலையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காகவும் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்ததற்காகவும் 5 வாகனங்களை போக்குவரத்து பொது இயக்குநரகம் பறிமுதல் செஞ்சதோடு ஓட்டுநர்களையும் கைது செஞ்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. April 28 ட்விட்டரில் போக்குவரத்து விதிகளை மீறுற வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வர வாகன ஓட்டிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து விதிகள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு போக்குவரத்து பொது இயக்குநரகம் பொதுமக்களை கேட்டிருக்காங்க. லுசைல் போல்வியார்ட் May 3, 2023 புதன்கிழமை அன்னைக்கு போக்குவரத்துக்காக திறக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட தேதியில் பிற்பகல் 3 இருந்து கார்கள் அவென்யூவை அணுக முடியணும். இது பாதசாரிகளுக்கு மட்டுமே இருக்காதுன்னு லுசைல் சிட்டி தெரிவிச்சிருக்காங்க. உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பொதுமக்களுக்கு விரிவான சேவையை வழங்கவும் சுங்க பொது ஆணையம் அதோட எல்லா துறைகள்லேயும் இருக்கிற அதிகாரிகளுக்கு சமீபத்திய பயிற்சி அண்ட் கல்வி வழங்கப்படுறத உறுதி செஞ்சிருக்கிறதா பயிற்சி மற்றும் தொடர் கல்வித்துறை தலைவர் முபாரக் அல் புவனின் தெரிவிச்சிருக்காங்க. சென்னியார் திருவிழாவோட 9வது பதிப்பு May 2 முன்னதாக திட்டமிடப்பட்ட தொடக்கத்தில் இருந்து May 9 மாற்றப்பட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மோசமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதா கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜ் ஃபவுண்டேஷனோட மக்கள் தொடர்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் காலண்டர் ஹவுஸ் இனி வரும் நாட்களில் கத்தார் வெப்பமாக இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. அல்கனா பருவத்தில் பாதியிலேயே நாட்டில் அடிக்கடி வானிலை ஏற்ற இறக்கங்கள் அண்ட் தூசி புயல்கள் ஏற்படும் கத்தார் காலண்டர் ஹவுஸ் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரலில் 30.7 டிகிரி செல்சியஸ், மெசேதில் 34.5 டிகிரி செல்சியஸ், அபுசமலில் 38.7 டிகிரி செல்சியஸ், துகானில் 34.3 டிகிரி செல்சியஸ், அல்ரவைஸில் 29.4 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 36.4 டிகிரி செல்சியஸ். இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.457, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 88.034, பாகிஸ்தானி ருபிக்கு 77.935, பங்களாதேஷி தக்காக்கு 29.326, ஃபிலிப்பைன் பிசோக்கு 15.244. இன்றைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 229 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 1 கிராம் 244 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் இம்பார்ட்டன்ட் நியூஸை டெய்லி தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.